வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற வலை வந்து தள்ளுவலை. ஏற்கனவே நம்ம இஸ்ரேலை பத்தி வீடியோ போட்டிருந்தோம். அதாவது என்ன, நிறைய மக்கள் வந்து இஸ்ரேலை கிடைக்குமா, இஸ்ரேலை பிரேசன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து அந்த வலை போட்டிருந்தோம். இப்போ நம்ம இந்த வலையை பத்தி பார்க்கலாம். இந்த வலை வந்து சாதாரணமா பார்க்க சாதாரண மீன் பிடிக்கிற வலை மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து சாதாரண மீன் பிடிக்கிற வலை இல்லை. இது வந்து அதாவது சாதாரண கன்னி வலை விடுவாங்க இல்லையா, அதே மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு ஒரு பக்கம் தக்க கட்டியிருக்கோம், ஒரு பக்கம் ஈயம் கட்டியிருக்கோம் அடியில். இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12-15 அடிக்குள்ளே இருக்கும். லென்த்து வந்து நம்ம வந்து இதோட லென்த்து கிட்டத்தட்ட ஒரு 85 அடி இதோட லென்த்து. இது அதாவது ஹைட்டு வந்து நம்ம பிடிக்கிற மீனுக்கு ஏற்ற மாதிரி, இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி, அதாவது நீர்நிலைக்கு ஏற்ற மாதிரி இது ஹைட்டு எவ்வளோன்னு வச்சுக்கலாம். 20-30 அடி வரைக்கும் கிடைக்கும். லென்த்து வந்து 200-500 அடி கூட நம்ம வச்சுக்கலாம். நாம் எந்த இடத்துல மீன் பிடிக்கிறோங்கிறத பொறுத்து இந்த வலை குறிப்பாக எந்தெந்த இடங்களில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து விரால் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. விரால் பிடிக்கிறதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டான வலை வந்து இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். இசிறு வலையில் கூட அந்தளவுக்கு விரால் பிடிக்க முடியாது. விரால் பிடிக்கனா இதுதான் வலை. வேறு எந்த வலையில நீங்கள் வந்து விரால் வந்து ஏதாவது 1-2 வேணால் பிடிக்கலாம், தூண்டில் அடிக்கலாம். தூண்டில் வச்சதால் மட்டும் மொத்தமாக வந்து அந்த ஒரு குட்டையில் வந்து விரால் மீன் இருக்குன்னா அதில் இருக்கிற அத்தனை மீனும் ஒரு மீன் மிஸ் பண்ணாமல் அத்தனை மீனையும் நம்ம இதில் வந்து பிடிக்க முடியும். ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் பிடிக்கலாம். அதாவது குட்டை சேர்ந்தால் வந்து அரை மணி நேரம் ஒரு மாதிரி பிடிக்கலாம். பெரிய குட்டையாக இருந்தால் நீங்கள் வந்து குட்டைக்கு ஏதாவது கொஞ்சம் டைம் ஆகும். அந்த மாதிரி வளருது. அதுவும் அதாவது இந்த பண்ணை குட்டை வச்சு மீன் வளர்க்குறவங்க, ஏரி குளங்களில் மீன் வளர்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வலை வந்து கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அவங்கக்கிட்ட. ஏன்னா இந்த மாதிரி வலை வந்து பெரிய வலைகளில் ஒரு டன் கணக்கில் மீன் பிடிக்கலாம். ஒரே ஒரு வலையில் ஒரு பாடு வச்சிங்கன்னா டன் கணக்கில் இருக்கிற மீனை கூட அப்படியே நீங்கள் வந்து மொத்தமாக பிடிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு வேறு லெவல் வலையுது. இதில் வந்து எப்படி மீன் பிடிப்பான்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண மீன் பிடிப்பாங்க வர மாதிரி வந்து என்ன பண்ணணும், இது ஹைட்டாக போட்டுடணும். தக்க வந்து மேலே பதக்கும். இது வந்து ஹைட்டில் இருக்குன்னா இதை என்ன பண்ணுவாங்க, இந்த ஈயம் வந்து அடிக்க போய் சேர்த்துல போஞ்சிடும். இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, சில பேர் ஆள் வந்து அதிகமாக இருக்காங்கன்னா காலில் வந்து மிதிச்சிக்கலாம். காலில் அதாவது ஒரு கட்டை விரலில் வந்து ஒரு கண்ணியை மாட்டிக்கிட்டு அப்படியே கொஞ்சமாக நடந்து ஆள் கொதிக்கிறேன், ஒரு 10 அடிக்கு ஒரு ஆள் அந்த மாதிரி அப்படியே இழுத்துகிட்டே வரலாம். இல்லை நாம் வந்து குனிஞ்சி இப்படி இருக்க வச்சுக்க பாருங்க, சேர்த்தோட நல்லா அழுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு வரலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துகிட்டே வரலாம். இழுத்துட்டு வரும்போது இந்த தக்கை வந்து மேலே அப்படியே நிற்கும். அது இழுத்துட்டு வந்து தரணும்னா கூட தக்கம் தூரம் போயிடும். அப்போ வந்து தக்கி மட்டும் கொஞ்சம் லைட்டாக இழுத்துணும். இழுத்து விட்டு ஒரே ஆள் வரணும். இந்த மாதிரி மடி வந்து உள்ளே இருந்தால் தான் மீன் உள்ளே மோதிக்கின்னு அப்படியே நிற்கும். இந்த மாதிரி மடி உள்ளே இருக்கணும், பச்சை இருக்கணும்னா இப்படி இருக்கணும். அப்போ தான் வந்து மீன் உள்ளே நிற்கும். மீன் அதாவது ஈயம் எங்கே இருக்குது, தக்கா அங்கே இருந்தால் என்ன பண்ண, மீன் அங்கே போயிட்டு வெளியே ஜம்ப் பண்ணி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்படி கட்டுறோம் அப்படிங்கிறத போது இது வந்து ப்ரைஸ் வந்து மாறுபடும். ஏன்னா இது இதில் கட்டுறதுல பல வகை இருக்குது. அதாவது இந்த தக்கைகள் வந்து சில பேர் இந்த கர்மகோலில் கட்டுவாங்க, சாதாரண மிதப்பில் கட்டுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி காசு கொடுத்து வாங்கி கட்டிங்கன்னா அது ஒரு ரேட்டு ஜாஸ்தி ஆகும். இந்த மாதிரி ஈயம் வந்து எவ்வளோ கிட்ட கட்டுறோமா, ஜாஸ்தியாக கட்டுறோமா, சின்ன ஈயம் கட்டுறோமா, பெரிய ஈயம் கட்டுறோமா, எப்படி கட்டுறோங்கிறத போது, இல்லை விசிறி வேலையில் கட்டுற மாதிரி கண்ணி வச்சு கூட கட்டலாம். அந்த மாதிரி கட்டுறதை பொறுத்து வந்து ரேட்டு மாறுபடும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கட்டிக்கலாம். இது வந்து கஸ்டமர்ஸ் இது ப்ரைஸ் இவ்வளோ தான் வரும் அப்படின்னு நம்ம வந்து கண்டமாக சொல்ல முடியாது. விசிறி வேலை மாதிரி நாம் எப்படி வேணாலும் கட்டிக்கலாம். அந்த மாதிரி ஒரு நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் கட்டிக்கலாம். அந்தளவுக்கு வந்து சூப்பரான வேலை இது. தேவைப்படுறவங்க டிஸ்பிளே நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேலை எத்தனை அடி வேணாலும் எத்தனை கிலோவில் வேணாலும் நம்மக்கிட்ட கிடைக்கும். ஸோ நானே ரெடி பண்ணி தருவேன். நம்ம ஆள் வச்சு ரெடி பண்ணுறோம். நமக்கு தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். திக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்து இது வந்து 4 நம்பர் நூல் பாருங்கள். திக்னஸ் இதோட கண்ணி சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை வரல போகும், ஒரு கட்டை வரல தான் போகும். ரெண்டு வரல விட்டிங்கன்னா போகாது, ரெண்டு வரல விட்டு போகாது. அந்த அளவுக்கு திக்னஸ் இது நல்லா கிட்டத்தட்ட இந்த மீன் சாரி இந்த வலை வந்து இந்த திக்னஸ் வந்து 10 கிலோ மீன் வரைக்கும் தாங்கும். ஒரு கட்டில் மாட்டிச்சு, 10 கிலோ கட்டில் ஒரு ரோகம் ஏதோ ஒரு கேட்ஃபிஷ் ஏதோ மாட்டிச்சு அப்படின்னா இதை வந்து அறுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கு. இதை விட திக்னஸாகவும் கிடைக்கும் சில இடங்களில். இந்த திக்னஸே போதும் உங்களுக்கு வந்து திக்னஸ் ஜாஸ்தியாகும், ஜாஸ்தியாக ரேட்டும் ஜாஸ்தியாகும், வலையோட லென்த்து குறையும், அந்த மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம இதை விட சின்ன கண்ணியும் கிடைக்கும். இதை விட நைஸும் இருக்குது, இதை விட திக்னஸும் இருக்குது. உங்களுக்கு எந்த திக்னஸில் வேணாலும் கிடைக்கும் இதோட. ஏன்னா இது இதுவே போதுமானது, இதுவே 10 கிலோ மீன் வரைக்கும் தாங்க. அதை விட பெரிய மீன்லாம் அந்தளவுக்கு இருக்க போகிறதில்லை. ஸோ ஏதாவது அதை பெரிய பெரிய பண்ணை வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் திக்னஸ்ஸான வலை இருந்தால் போதும்.
சாதாரண நான் மீன் பிடிக்க வரேன், இப்போ டைம் பாஸ்க்காக தான் மீன் பிடிக்க வரேன், இல்லை எங்கள் ஊர் ஏரியில் நாலஞ்சு பேர் சேர்ந்து மீன் பிடிப்போம் அப்படின்னா இது திக்னஸே போதும், இதுவே ஜாஸ்தி, இதோட திக்னஸ் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குது, அது வந்து இன்னும் கொஞ்சம் லென்த்தாக கூட கிடைக்கலாம். சரியா? சரி மக்களே, இந்த வலை தேவைப்படுறது டிஸ்பிளே நம்பர் வரேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். சரியா? நம்ம வந்து இன்னொரு வலை சம்மந்தமான வீடியோவில் அடுத்த வீட்டில் சந்திக்கலாம். சரியா? மக்களே.